வணக்கம் இது உங்க 24 போர் பிரேம்ஸ் இன்று நாம் பார்க்க இருப்பது தயாரிப்பாளரின் அறிவிப்பால் அஜித் ரசிகர்கள் அதிர்ச்சி விக்னேஷ் சிவன் தயாரிப்பில் நயன்தாரா நடித்த படம் ஓடிடியில் ரிலீஸ் பெயர் மாற்றமா நடிகர் த்ரிஷா விளக்கம் வெற்றிமாறன் படத்தில் நடிக்கும் கௌதம் மேனன் நடிகைகளை கண்டிக்கும் ஸ்ருதிஹாசன் அஜித் நடிப்புல ஹெச் வினோத் இயக்கத்துல உருவாகியிருக்க படம் வலிமை தயாரிப்பாளர் போனி கபூர் தயாரிக்கும் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிட்டு வராரு இந்த படத்துல நடிகர் அஜித் கஜோடியா நடிகை ஹூமா குரோஷி நடிச்சிருக்காங்க வலிமை படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வர மே ஒன்னாம் தேதி அஜித்தோட ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்னு தயாரிப்பாளர் போனி கபூர் கடந்த மாதம் சொல்லியிருந்தார் இதனால அஜித் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில தயாரிப்பாளர் போனி கபூர் கொரோனா வைரஸோட இரண்டாவது அலை ரொம்ப வேகமாக பரவிட்டு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்ட தள்ளி வைக்கிறதா அறிவிச்சிருக்காரு இதனால அஜித் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தமிழகத்துல கொரோனாவோட ரெண்டாவது அலை ரொம்ப வேகமாக பரவிட்டு வருது இதன் காரணமா பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதிச்சிருக்கு அதன்படி திரையரங்குகளை மூடவும் உத்தரவிட்டிருக்கு கொரோனா பரவல் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் திரையரங்குகள் மறுபடியும் திறக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில ஊரடங்கு காரணமா தயாரிப்பாளர்களோட கவனம் மறுபடியும் ஓடிடி தளங்கள் பக்கம் திரும்பி இருக்கு அந்த வகையில நடிகை நயன்தாரா நடிப்புல உருவாகியிருக்க நெற்றிகன் படம் நேரடியா ஓடிடி தளத்துல வெளியிட இருக்கிறதா தகவல்கள் இருக்கு ஏற்கனவே நயன்தாராவோட மூக்குத்தியம்மன் திரைப்படம் நேரடியாவே ஓடிடியில வெளியானது குறிப்பிடத்தக்கது நெற்றிகன் படத்தை மிலித் ராவ் இயக்கியிருக்காரு இந்த படத்தை ரவுடி பிக்சர்ஸ் சார்பில் விக்னேஷுவன் தயாரிச்சிருக்காரு அவர் தயாரிக்கிற முதல் படம் இதுதான் கார்த்திக் கணேஷ் ஒளிப்பதிவு செஞ்சிருக்க இந்த படத்துக்கு கிருஷ் கோபாலகிருஷ்ணன் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல நயன்தாரா கண் பார்வையற்ற பெண்ணா நடிச்சிருக்காங்க தென்னிந்திய திரையுலகில் கடந்த பதினேழு வருஷங்களா நாயகியா இருந்துட்டு வரவங்க த்ரிஷா தமிழ் பல முன்னணி ஹீரோக்களோட நடிச்சிருக்காங்க இவங்க கைவசம் இப்ப ஆறு படங்கள் இருக்கு தவிர மணிரத்னம் இயக்கும் பொன்னியின் செல்வன் படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வராங்க நடிகை த்ரிஷா நடிச்சிருக்க பரமபதம் விளையாட்டு திரைப்படம் சமீபத்துல ஓடிடியில வெளியாச்சு அந்த படத்துல டைட்டில் கார்டுல த்ரிஷா அப்படின்ற பேருக்கு பதிலா த்ரிஷா அப்படின்னு பேர் போட்டிருந்தது இதை வச்சு நடிகை த்ரிஷா பெயர் மாற்றம் செஞ்சிட்டாங்களா அப்படின்னு பேசப்பட்டுச்சு இத பத்தி த்ரிஷா கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க நான் பெயர் மாற்றம் செய்யவில்லை அதற்கு அவசியமில்லை த்ரிஷா என்ற அழகான பெயர் இருக்கும் போது அந்த பெயரை ஏன் மாற்ற வேண்டும் வததிங்களை என் ரசிகர்கள் நம்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக வலம் வரும் வெற்றிமாறன் அடுத்ததா சூரி நாயகனாக நடிக்கும் விடுதலை அப்படின்ற படத்தை இயக்கிட்டு வராரு எழுத்தாளர் ஜெயமோகனோட துணைவன் அப்படின்ற சிறுகதையை மையமாக வச்சு இந்த படம் தயாராகிட்டு வருது இந்த படத்தில் சூரிக்கு ஜோடியாக பவானி ஸ்ரீ நடிக்கிறாங்க நடிகர் விஜய் சேதுபதியும் இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு எல்ரெட் குமார் தயாரிக்கும் இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைக்கிறாரு இந்த நிலையில தமிழ் சினிமாவோட ஸ்டைலிஷ் இயக்குனர் அப்படின்னு அழைக்கப்படும் கௌதம் மேனன் வெற்றிமாறனோட விடுதலை படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறதா ஒப்பந்தமாக இருக்காரு வெற்றிமாறன் இயக்கத்துல அவர் நடிக்கும் முதல் படம் இதுதான் இந்த படத்தோட படப்பிடிப்பு மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு அற்ற சத்தியமங்கலத்தின் அடர்ந்த காட்டு பகுதியில படமாக்கப்பட்டு வர்றதா சொல்றாங்க படங்களை தயாரித்தவரும் விநியோகம் செய்தவருமான தன்னோட தயாரிப்பு நிறுவனமான புதிய படத்துக்கு ஹாஸ்டல் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க சுமன் ராமகிருஷ்ணன் இயக்கும் இந்த படத்துல அசோக் செல்வன் கதாநாயகனாவும் பிரியா பவானி சங்கர் கதாநாயகியாவும் நடிக்கிறாங்க மேலும் நாசர் சதீஷ் கிரீஷ்குமார் முனிஷ்காந்த் ரவி மரியா யோகி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க சமீபத்தில் இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சு அடுத்ததாக கட்ட பணிகளில் படக்குழு ஈடுபட்டிருக்காங்க இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க இந்த போஸ்டரில் நாலு ஆண்களுக்கு நடுவில் பிரியா பவானி சங்கர் உக்காந்துருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டு இருக்கு நடிகர் விவேக் சமீபத்தில் மாரடைப்பு காரணமாக இருந்தது பலருக்கும் அதிர்ச்சியான விஷயமா இருந்தது அது போலவே விவேக் கடைசியா நடித்த சில படங்கள் பாதியிலேயே நிற்கிறதுனால பல தயாரிப்பு நிறுவனங்கள் பலத்த யோசனையில இருக்காங்க அப்படி விவேக் நடிப்பில் உருவாகி வந்த மிகப்பெரிய படம் தான் இந்தியன் டூ சங்கர் மற்றும் லைகா கூட்டணியில மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகி வந்த இந்தியன் டூ படத்துல மறுபடியும் இந்தியன் தாத்தா வேடத்தில் நடிச்சிட்டு வராராம் கமல் அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் விவேக் கமல்ஹாசனோட இணைஞ்சு நடித்ததே இல்லை அப்படின்ற ஆசையை இந்த படம் மூலமாக நிறைவேற்றிக்கிட்டாரு ஆனால் சில நாட்கள் படமாக்கப்பட்ட விவேக்கோட காட்சிகள் இப்போது அவர் இல்லாததுனால அடுத்த கட்டத்தை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு எல்லோரும் யோசிச்சு வராங்க விவேக் வெளியூருக்கு போய்விட்டார் அப்படிங்கிற மாதிரி காட்சியை முடிச்சிடலாமா இல்லை வேறொரு நபரை வச்சு விவேக் சம்மந்தப்பட்ட காட்சிகளை மறுபடியும் படமாக்கலாமா அப்படின்னு படக்குழுவினர் இருக்காங்களாம் விஜய் நடிப்பில் உருவாகும் தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு கடந்த இரண்டு வாரங்களாக ஜார்ஜியாவில் நடந்துட்டு வந்துச்சு இந்த மாதம் இறுதிக்குள்ளே அங்கே முதற்கட்ட படப்பிடிப்பை முடிச்சுட்டு படக்குழுவினர் சென்னை திரும்ப இருக்காங்க இதையடுத்து இரண்டாம் கட்ட படப்பிடிப்பை சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் நடத்த படக்குழுவினர் திட்டமிட்டுருக்காங்களாம் இருந்து சென்னை திரும்பியதும் சில நாட்கள் ஓய்வுக்கு அப்புறம் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பை தொடங்க இருக்காங்களாம் முதல சென்னையில் விஜய் மற்றும் பூஜா ஹெக்டே நடிக்கும் பாடல் காட்சியை படமாக்க இருக்காங்களாம் அனிருத் இசையமைக்கும் இந்த படத்துக்கு மனோஜ் பரமஹம்சா ஒலிப்பதிவு செய்கிறாரு காதல் நகைச்சுவை அதிரடி சண்டை காட்சிகளோட இந்த படம் தயாராகிட்டு இருக்கான் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்களோட உடலை கூட சுடுகாடு கிடைக்காத நிலையில நாடு இப்போ அல்லோலப்பட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு நாட்டில் ஹாயா சுற்றுலா கொண்டாடிட்டு வர புகைப்படத்தை நடிகர் நடிகைகள் வெளியிடுறது சரிதானா அப்படின்னு நடிகை சுத்திஹாசன் கேள்வி எழுப்பியிருக்காங்க சமீப காலமாக மாலத்தீவு அரசு தங்களோட நாட்டோட சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்காக இருந்து பல பிரபல நடிகர் நடிகைகளை தங்களோட சொந்த செலவில் மாலத்தீவுக்கு அழைச்சிட்டு அவங்க மூலமாக தங்களோட நாட்டோட அழகையும் சுற்றுலா வசதிகளையும் பரப்புரை செஞ்சுட்டு வராங்க இந்த மாலத்தீவு பிரச்சார பயணத்தை காஜல் அகர்வால் தமனா சமந்தா வேதிகா ரகோல் பிரீத் சிங் ஊர்வசி ரத்துல்லா ஓவியா வனிதா இதுல உச்சகட்டமா பாலிவுட் நடிகையான ஆலியா பாட் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைஞ்ச ஆறாவது நாளே மாலத்தீவுக்கு தன்னோட காதலர் ரன்பீர் கபூரோட கொண்டாடி இருக்காங்க அவங்க மாலத்தீவுல கொண்டாடின மகிழ்ச்சியான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லையும் வெளியிட்டிருக்காங்க மேலும் நடிகைகள் ஜான்வி கபூர் சாரா அலிகான் போன்றவங்களும் இப்படி தங்களோட விடுமுறையை கொண்டாடிட்டு வர புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க திரையுலக நட்சத்திரங்களோட இந்த நடவடிக்கைகளை பத்தி நடிகை ஸ்ருத்திஹாசன் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில ரொம்ப வன்மையா கண்டிச்சிருக்காங்க நடிகை ஸ்ருத்திஹாசனோட அந்த கருத்து இப்போ சமூக வலைதளங்கள்ல மக்களால பாராட்டப்பட்டு வருது வருவது செனி சிப்ஸ் லாபம் படத்துல இடம்பெற்றிருக்க யாமிலி யா மிலியா அப்படின்ற பாடல் வெளியான இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே ஒரு மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனை படைச்சிருக்கான் சோஷியல் மீடியால என் பேர்ல போலி கணக்கு தொடங்கி எனக்கு எதிராக செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க நடிகை அத்துல்யா ரவி பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் கார்த்தி நடிச்சிட்டு வர படத்துக்கு சர்தார் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க

24 फ्रेम्सல அடுத்து வருவது கோலிவுட் கோவிந்த் அந்த இளம் இசை நடிகரின் அடங்காத படத்துக்கு 50 இடத்துல கட் கொடுத்து சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறதாம் தணிக்கைக்குழு ரொமாண்டிக் படங்களை இயக்குவதில் கைதேர்ந்த இயக்குனர் ஒருவர் நிதி பிரச்சினையில் சிக்கி உள்ளாராம் அவர் இயக்கிய சில படங்கள் கிடப்பில் உள்ளதால் அடுத்தபடியாக அவரை நம்பி பணத்தை இறக்க எந்த தயாரிப்பாளரும் முன்வரவில்லையாம் அதனால் சினிமாவில் தன்னை ஆக்டிவாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வளர்த்துவிட்ட ஹீரோக்களின் படங்களில் நடிக்க வாய்ப்பு கேட்டு வருகிறாராம் அந்த இயக்குனர் அடுத்து வருவது சினிமா பெட்டகம் இன்னைக்கு சினிமா சிமாகம் பகுதிய படத்துல நடிக்கிறதுக்காக கவிஞர் கண்ணதாசன் கிட்ட நடிகை சாவித்ரி போட்ட நிபந்தனைகளை பத்தி பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு கவிஞர் கண்ணதாசன் தயாரிச்ச ரத்த திலகம் அப்படின்ற படத்தோட படப்பிடிப்பின் போது நடிகை திலகம் சாவித்ரிக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால சாவித்ரி அந்த படத்துல நடிக்கவே மறுத்துட்டாராம் இந்த சம்பவத்தை பத்தி அந்த படத்துல தயாரிப்பு நிர்வாகியா பணியாற்றிய வீரையா சமீபத்துல ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காரு ரத்த திலகம் படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் நடிகையர் திலகம் சாவித்ரியும் நடிச்சுட்டு வந்தாங்க படப்பிடிப்பு நடந்துட்டு திடீர்னு சாவித்ரி எங்களுக்கு கொடுத்துருந்த தேதிகள்லேருந்து அஞ்சு தேதிகளை தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிச்சுட்டு வந்த வேட்டைக்காரன் படத்துக்கு கொடுத்துட்டாங்க அஞ்சு நாட்கள் படப்பிடிப்பு முடிஞ்ச நிலையில் இருந்து உங்களுக்கு தேதி இல்லை வேட்டைக்காரன் படப்பிடிப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி போயிட்டாங்க நான் இதை கவிஞர் கண்ணதாசன் கிட்ட போய் சொன்னேன் அவர் ரொம்ப கோவப்பட்டாரு எப்படி நமக்கு கொடுத்த தேதிகளை நம்ம சொல்லாம மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு ஆத்திரப்பட்டாரு சாவித்ரி என்ன நினைச்சிட்டு இருக்கா அவன் நாளைக்கு வரலைனா அவன் நடிச்ச பில்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சி கொளுத்திருவேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாரு கவிஞர் இத எங்களோட அலுவலகத்துல இருந்த யாரோ ஒருத்தர் கேட்டு போய் அன்னைக்கு நைட்டே சாவித்ரி அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க இதை கேட்டு இன்னும் கோவமான சாவித்ரி நான் அந்த படத்துல நடிக்க போறதே இல்லை அப்படின்னு மேனேஜர் மூலமா சொல்லிட்டாங்க சிவாஜி கிட்ட போய் சொன்னேன் அவர் தம்பி சண்முகத்தை அழைச்சிட்டு வந்து என் கிட்ட பேச சொன்னார் இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சண்முகம் கேட்டப்போ சிவாஜி அவர்கிட்ட இதை வீரயா கிட்ட விற்று அவரே பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு நானும் அவர்கிட்ட போய் இந்த பிரச்சனையை நான் எப்படியாவது சமாளிச்சு சாவித்ரியை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் மறுநாள் காலையில் சாவித்ரியோட மேனேஜராக இருந்த ராவ் அப்படிங்கிறவுக்கு ஃபோன் பண்ணி சாவித்ரி இப்போ எந்த இடத்துல ஷூட்டிங்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டேன் அவரும் சொன்னார் அவர் சொன்ன நெப்டியூன் ஸ்டுடியோவுக்கு நானும் போனேன் அங்கே சாவித்ரி உட்காந்துருந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல தான் நானும் நின்றுட்டு இருந்தேன் சாவித்ரி என்னை பார்க்கறப்பலாம் இங்கேயும் அங்கேயும் போனேன் வந்தேன் இது போல தொடர்ந்து மூணு நாட்கள் பண்ணேன் நாலாவது நாள் சாவித்ரி என்னை கூப்பிட்டாங்க என்ன விஷயம் நீங்க எதுக்கு இங்க வரீங்க அப்படின்னு கேட்டாங்க அம்மா அங்க ஷூட்டிங் அப்படியே நிக்குது நீங்க கால்ஷீட் கொடுத்தா தான் ஷூட்டிங் நடக்கும் நீங்க பார்த்து மனசு வச்சு தேதி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் சரி வரேன் ஆனா ரெண்டு கண்டிஷன் ஒன்று எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை மொத்தமா ஒரே செக்கில் தரணும் ரெண்டாவது இந்த பட விஷயமா உங்களை தவிர வேற யாரும் என் கிட்ட பேசக்கூடாது இதுக்கு சம்மதமா அப்படின்னு சாவித்ரி கேட்டாங்களாம் நான் உடனே கவிஞர் கிட்ட ஓடி வந்து இதை சொன்னேன் கவிஞரும் இதுக்கு சம்மதிச்சு சாவித்ரிக்கு கொடுக்கப்பட வேண்டிய சம்பளம் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு செக்க கொடுத்தாரு அதோட எங்க யூனிட்ல இருந்தவங்க கிட்ட என்னை தவிர வேற யாரும் சாவித்ரி கிட்ட எதை பத்தியும் பேசக்கூடாது அப்படின்னு நானே ஆர்டர் போட்டேன் செக்க கொண்டு போய் சாவித்ரியோட கிட்ட கொடுத்துட்டேன் அது தெரிஞ்ச சாவித்ரி அம்மா ஷூட்டிங்க்கு வந்தாங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது கவிஞர் கொடுத்த அந்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு மேனேஜர் ராவ் வந்து என்கிட்ட சொன்னாரு இத அவரு சாவித்ரி கிட்ட சொல்லலை நல்லதா போச்சுன்னு நினைச்சு சாவித்ரி கிட்ட இதை சொல்ல வேண்டாம் நான் எப்படியாச்சும் நாளைக்குள்ள பணமா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர்கிட்ட வந்து இத சொன்னேன் கவிஞரும் பணத்தை புரட்டி அடுத்த நாளே என்கிட்ட கொடுத்தாரு நான் ராவ் கிட்ட பணத்தை கொடுத்து பைசலும் பண்ணிட்டேன் ஒரு வழியா சாவித்ரிய வச்சு அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தயாரிப்பு நிர்வாகி வீரய்யா என்ன நேயர்களே கவிஞர் கண்ணதாசன் கிட்ட நடிகை சாவித்ரி அம்மா என்ன நிபந்தனைகள் போட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான செய்தியோட சினிமா பெட்டகத்துல உங்களை சந்திக்கிறேன் இத்துடன் ராஜ் டிவியின் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தமிழ் திரையுலகுடன் நீங்கள் இணைந்திருக்க ராஜ் டிவியின் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வேதா சந்திரன் நன்றி வணக்கம்